வணக்கம். சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள். இல்லம் தேடி போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்க திருவெற்றியூர் போக்குவரத்து காவல்துறை சார்பாக சிறப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம். சென்னை காவல் ஆணையாளர் அறிவுறுத்தலின்படி போக்குவரத்து காவல் கூடுதல் ஆணையாளர், போக்குவரத்து காவல் இணை ஆணையாளர், துணை ஆணையாளர், உதவி ஆணையாளர் ஆலோசனைப்படி இதுவரை சாலைகளிலும் சாலை சந்திப்பு சிக்னல்களிலும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிக்க கோரிய விழிப்புணர்வு பிரச்சாரம். இல்லம் தேடி அதிகமாக மக்கள் கூடும் இடங்களிலும் முக்கிய குடியிருப்பு பகுதிகளிலும் பொதுமக்களிடம் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிக்கவும், அவர்களே தங்களின் மகன், மகள், உற்றார், உறவினர்கள் மற்றும் அருகில் வசிப்பவர்கள் உள்ளிட்ட அனைவரையும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து சாலை விதிகளை மதித்து தன்னால் மற்றவர்களுக்கும் மற்றவர்களால் தனக்கும் எவ்விதமான விபத்தும் ஏற்படா வண்ணம் பயணம் மேற்கொள்ளும்படி பிரச்சாரம் செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும்படி இன்று காலை 20/8/2023 காலடைப்பேட்டை சன்னதி தெரு வியாபாரிகளையும் பொதுமக்களையும் ஒருங்கிணைத்து திருவெற்றியூர் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் கே வி கணேஷ் பாபு தலைமையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் உறுதிமொழி ஏற்பு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உதவி ஆய்வாளர்கள் பொன்குமார், செல்வமூர்த்தி, தலைமை காவலர்கள் வெற்றி, கிருஷ்ணராஜ், ரித்தீஷ் மற்றும் காவலர் சிவா ஆகியோருடன் பொதுமக்களும் வியாபாரிகளும் பலர் கலந்து கொண்டார்கள். நிக்கணும், சிக்னல் வயலேஷன் பண்ணக்கூடாது, இளைஞர்கள் வந்து ட்ரிபிள் ரைடு 4 பேர் 5 பேர் எடுத்துலாம் ஓட்டக்கூடாது. அந்த சீட்டில் 4 பேர் பிடிக்கணும்னா 4 பேர் வச்சு ஓட்டலாமா? கெப்பாசிட்டி 2 பேர், இருவரும் ஹெல்மெட் போட்டு ஓட்டணும். என்ன ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாமா? கை நீட்டுங்க. இனி வரங்காலங்களில் நாங்கள் போக்குவரத்து விதிகளை மதித்து வாகனம் ஓட்டுவோம். எங்கனால் விபத்தை ஏற்படுத்தாமல் தடுப்போம். நாங்களும் விபத்தில் மாட்டிக்கொள்ளாமல் போக்குவரத்து விதிகளை மதித்து செயல்படுவோம். ஸ்டாப் லைனில் வாகனத்தை நிறுத்துவோம். செல்போன் பேசிக்கொண்டு வாகனம் ஓட்ட மாட்டோம். சீட் பெல்ட் அணிந்து வாகனத்தை ஓட்டுவோம். குறிப்பாக குடிபோதையில் வாகனம் ஓட்ட மாட்டோம். இதேபோல் எங்கள் வீட்டில் உள்ள உறவினர்களுக்கு, மகன் மகளுக்கு நாங்கள் அறிவுரை வழங்கி ஒவ்வொரு நாளும் ஹெல்மெட் அணிந்து அவர்களை போக்குவரத்து விதிகளை மீறாமல் வாகனத்தை செலுத்தும் பயணம் மேற்கொள்ள அறிவுறுத்துவோம். போக்குவரத்து விதிகளை மதிப்போம், விபத்தில்லா பயணம் மேற்கொள்ளுவோம். நன்றி, வணக்கம்.